இது ஃபர்ஸ்ட் மலேசியாவின் செய்திகள் உங்களுக்காக இரண்டு லட்சத்து ஐம்பதாயிரம் ரிங்கிட் காணாமல் போனதாக வழங்கிய புகாரில் சைட் சாடிக்கு தொடர்பு போலீஸ் ஸ்லாங்கூர் பெட்டலிங் ஜெயா அருகில் உள்ள இல்லத்தில் இரண்டு லட்சத்து ஐம்பதாயிரம் ரிங்கிட் காணாமல் போனதாக மூவார் நாடாளுமன்ற உறுப்பினர் சயித் சாடிக் அப்துல் ரஹ்மான் வழங்கிய புகாரில் அவருக்கும் தொடர்பு இருப்பதாக போலீஸ் சந்தேகிக்கிறது சைட் சாடிக்குடன் மேலும் இருவர் இச்சம்பவத்திற்கு உடந்தையாக இருந்திருக்கலாம் என்று கோலாலம்பூர் உயர்நீதிமன்றத்தில் போலீஸ் தரப்பு தெரிவித்திருக்கிறது இச்சம்பவம் தொடர்பாக சைட் சாடிக் நூருல் ஹிடாயா மற்றும் ஹுய் செயின் மீது விசாரணை மேற்கொள்ளப்படுவதாக பெட்ரலிங் ஜெயா மாவட்ட போலீஸ் தலைமையகத்தின் விசாரணை அதிகாரி ஏ எஸ் பி அகமது மார்சுகி இப்ராஹிம் தெரிவித்தார் பணம் வைக்கப்பட்டிருந்த பாதுகாப்பு பெட்டியின் கடவுச்சொல் அவர்கள் மூவருக்கு மட்டுமே தெரியும் என்பதால் அலமாரி மற்றும் பாதுகாப்பு பெட்டியில் சைட் சாடி கைரேகைகள் மட்டுமே இருந்ததாகவும் கூறப்படுகிறது ஆகவே அம்மூவரும் இச்சம்பவத்தில் உடந்தையாக இருந்திருக்கலாம் என்று போலீஸ் சந்தேகிக்கிறது மேலும் அந்த பாதுகாப்பு பெட்டி உடைக்கப்பட்டதற்கான தடயங்களும் இல்லை என்று அகமது மார்சுகி கூறினார் மாரா அறிவியல் இளநிலை கல்லூரியின் இருபது முன்னாள் மாணவர்கள் மீது குற்றச்சாட்டு எம்ஆர்எஸ்எம் எனப்படும் மார அறிவியல் இளநிலை கல்லூரியின் மாணவர் ஒருவரை தாக்கியதாக அக்கல்லூரியின் இருபது முன்னாள் மாணவர்கள் மீது நேற்று சுங்கைப்பட்டாணி மாஜிஸ்திரேட் நீதிமன்றத்தில் குற்றம் சாட்டப்பட்டது கடந்த இரண்டாயிரத்தி இருபதாம் ஆண்டு அக்டோபர் மாதம் இருபத்தி ஏழாம் தேதி பின்னிரவு பன்னிரண்டு முப்பது மணிக்கும் அதிகாலை இரண்டு முப்பது மணிக்கும் இடையே அவர்கள் இக்குற்றத்தை புரிந்ததாக மேஜிஸ்ட்ரேட் நதிரா அப்துல் ரஹீம் முன்னிலையில் குற்றம் சாட்டப்பட்டனா் பதினெட்டு மற்றும் பத்தொன்பது வயதுடைய அனைத்து மாணவர்களும் தங்களுக்கு எதிரான குற்றச்சாட்டை ஒப்புக்கொண்டனர் ஆகஸ்ட் பத்தாம் தேதி அம்மாணவர்களுக்கு தண்டனை விதிக்கப்படுவதற்கு முன்னதாக அவர்களது நன்னடத்தை அறிக்கைக்காக நீதிமன்றம் காத்திருக்கும் என கூறப்பட்டது அரசு தரப்பு வழக்கறிஞர் எஸ் பிரியா அந்த மாணவர்களுக்கு எதிராக குற்றச்சாட்டை கொண்டு வந்தார் அனைத்து மாணவர்களுக்கும் தனிநபர் உத்தரவாதத்தின் பேரில் தலா ஆயிரம் ரிங்கிட் ஜாமீன் விதிக்கப்பட்டது எஸ்பிஎம் பள்ளிகளின் முடிவை ஒப்பிட்டு பட்டியலை கல்வி அமைச்சு வெளியிடவில்லை எஸ்பிஎம் தேர்வு முடிவின் அடிப்படையில் பள்ளிகளின் தரவரிசையை கல்வி அமைச்சு வெளியிடவில்லை வெளித்தரப்பினரே பள்ளிகளின் அடைவு நிலையை ஒப்பிடும் அத்தகைய பட்டியலை வெளியிட்டிருப்பதாக கல்வி அமைச்சர் டாக்டர் டாக்டர் ராசிச்சீழின் தெரிவித்தாா் அதுபோன்ற பட்டியலை வெளியிட்டு சிறந்த மோசமான பள்ளிகளை தரம் பிரித்து காட்டியிருக்கும் செயலை இதற்கு முன்பு பொருளியல் பேராசிரியர் தான் ஸ்ரீ டாக்டர் நூர் அஸ்லான் கசாலி சாடியிருந்தார் என்பது குறிப்பிடத்தக்கதாகும் வாகனங்கள் கொள்ளை பெண் உட்பட ஐவர் கைது பண்டார் பண்டார்பரு அம்பாங்கில் கைவிடப்பட்டு ஐந்து கார்களை கொள்ளையிட்டதன் தொடர்பில் ஒரு பெண் உட்பட ஐவர் கைது செய்யப்பட்டனர் நாற்பத்தி இரண்டு வயதுடைய முதலாவது சந்தேக நபர் ஜெயா வட்டாரத்தில் கைது செய்யப்பட்டதாக மாவட்ட போலீஸ் தலைவர் துணை கமிஷனர் முகமது ஃபருக் தெரிவித்தார் அதனைத் தொடர்ந்து திருடப்பட்டதாக நம்பப்படும் மிச்சிபிஷி கலந்த் மற்றும் மிச்சிபிஷி டெடியா ஆகிய கார்கள் கோடாலம்பூரில் உள்ள பழைய உலோக பொருள்கடையில் கண்டுபிடிக்கப்பட்டது ஒரு லாரி மற்றும் பல்வேறு திருட்டு பொருட்களும் அக்கடையில் கண்டுபிடிக்கப்பட்டதாக முகமது ஃபருக் வெளியிட்டுள்ள அறிக்கையில் கூறினாா் அதனைத் தொடர்ந்து ஜின்ஜாங் வங்சா மாஜு மற்றும் ஆம்பாங்கில் ஒரு பெண் உட்பட இருபது முதல் நாற்பது வயதுடைய மூன்று ஆடவர்களும் கைது செய்யப்பட்டதாக முகமது ஃபருக் விவரித்தார் போதைப் பொருளை தவறுதலாக உட்கொண்ட சிறுவனின் உடல்நிலையில் முன்னேற்றம் போதைப் பொருளை தவறுதலாக உட்கொண்டதாக நம்பப்படும் மூன்று வயது ஒன்பது மாத சிறுவனின் உடல்நிலை தற்போது சீரடைந்து வருகிறது பாதிக்கப்பட்ட அச்சிறுவன் கிழந்தான் கோத்தாபாரு ராஜா பெரும்புவான் சைனாப் இரண்டாவது மருத்துவமனையில் குழந்தைகள் தீவிர சிகிச்சை பிரிவில் அனுமதிக்கப்பட்டுள்ளார் அச்சிறுவன் தற்போது சுவாச உதவி கருவியின் உதவியின்றி சுயமாக சுவாசிப்பதாக கிழந்தான் மாநில இடைக்கால போலீஸ் தலைவர் டாக்டர் முகமது சக்கி ஹருன் தெரிவித்தார் அவனின் உடல்நிலை மேலும் சீரடைக்கும் பட்சத்தில் கோலாகராயின் சுல்தான் இஸ்மாயில் பித்ரா மருத்துவமனைக்கு அவன் மாற்றப்படவிருப்பதாக முகமது சகி மேலும் கூறினார் கிழந்தான் மருத்துவமனையில் நேற்று புதன்கிழமை அச்சிறுவனின் தாயாரை சந்தித்த பின்னர் நடைபெற்ற செய்தியாளர்கள் சந்திப்பில் அவர் அதனை தெரிவித்தார் வியாழக்கிழமை ஜூன் இருபத்தி மூன்றாம் தேதி முதல் இருபத்தி ஒன்பதாம் தேதி வரையில் ரோன் தொன்னூற்றி ஏழு ரக பெட்ரோல் ஒரு சென் விலையேற்றம் கண்டு ஒரு லிட்டர் நான்கு ரிங்கிட் எண்பத்தி நான்கு சென்னிற்கு விற்கப்படும் ரோன் தொன்னூற்றி ஐந்து ரக பெட்ரோல் மற்றும் டீசல் விலையில் எவ்வித மாற்றமும் இல்லை ரோன் ரக பெட்ரோல் ஒரு லிட்டர் இரண்டு ரிங்கிட் ஐந்து சென்னிற்கும் டீசல் ரிங்கிட் பதினைந்து சென்னிற்கும் விற்கப்படும் கெரக்கான் தொகுதிகள் தேசிய முன்னணி உறுப்பு கட்சிக்கும் நட்புறவு கட்சிக்கும் ஒதுக்கப்படும் இதற்கு முன் கெரக்கான் கட்சி போட்டியிட்ட அனைத்து தொகுதிகளும் தேசிய முன்னணி உறுப்பு கட்சிகள் மற்றும் தேசிய முன்னணி நட்புறவு கட்சிகளுக்கு ஒதுக்கப்படும் எதிர்வரும் பதினைந்தாவது பொதுத் தேர்தலில் நாடாளுமன்றம் மற்றும் சட்டமன்ற தொகுதிகளில் வெற்றி பெறுவதற்கு தகுதியான தேசிய முன்னணி வேட்பாளர்கள் களம் இறக்கப்படுவதை உறுதி செய்வதற்காக அந்த விவகாரம் இனமும் பேச்சுகள் நிலையில் இருப்பதாக ஆம்னோவின் தலைமை செயலாளர் அகமது மஸ்லான் தெரிவித்தார் தொகுதிகள் பங்கீடு விவகாரத்தில் இன்னும் பேச்சுகள் நடத்தப்பட்டு வருவதால் இதன் தொடர்பில் இறுதி முடிவு எதுவும் எடுக்கப்படவில்லை எதிர்வரும் பதினைந்தாவது பொதுத் தேர்தலில் கேரகான் கட்சி போட்டியிட்ட தொகுதிகள் காலியாக இருப்பதால் அத்தொகுதிகளுக்கு வேட்பாளர்களை நிறுத்த வேண்டியுள்ளது இந்த தொகுதிகள் சில அரசியல் கட்சிகளுக்கும் மற்றும் நட்புறவு கட்சிகளுக்கும் ஒதுக்கப்படலாம் என அகமது மஸ்லான் பிரதமர் சப்ரி யாக்கோபை தாம் இன்னும் சந்திக்கவில்லை என்பதை தோட்டத் தொழில்துறை மற்றும் மூலப்பொருள் அமைச்சர் டாக்டர் சுரேடா குமாருடன் நேற்று உறுதிப்படுத்தினர் மேலும் அமைச்சரவையில் தமது நிலைப்பாடு குறித்து விவாதிப்பதற்கான கூட்டத்தை நடத்துவது குறித்து பிரதமர் அலுவலகம் நிர்ணயிக்கும் தேதிக்காக தாம் காத்திருப்பதாகவும் அவர் கூறினார் நேற்று கோலாலம்பூர் அனைத்துலக விமான நிலையத்தில் டாக்டர் சுரேடாவை சந்தித்த ஊடகவியலாளர்கள் பிரதமருடனான சந்திப்பு குறித்து கேள்வி எழுப்பியபோது அதற்கு அவர் சுருக்கமான பதிலை மட்டுமே அளித்தார் டாக்டர் ஸ்ரீ பிரதமரை நீங்கள் சந்தித்தீர்களா என செய்தியாளர் கேட்டார் அதற்கு அவர் கோகோ நிகழ்ச்சிக்காக நான் கோதா கினபாலு சென்று கொண்டிருக்கின்றேன் அவரை நான் இன்னும் சந்திக்கவில்லை தேதிக்காக காத்திருக்கின்றேன் என்று அவர் பதிலளித்தார் இதனிடையே நேற்று காலை பேரானா புத்ரா கட்டிடத்தில் நடைபெற்ற அமைச்சரவைக் கூட்டத்தில் தாம் கலந்து கொண்டதாகவும் ஆனால் தனது அமைச்சர் பதவி குறித்து அதில் விவாதிக்கவில்லை என்றும் சுரேடா தெரிவித்தார் பத்தாவது இருந்து மூன்று வயது சிறுவன் விழுந்து மரணம் தாமான் சிகாம்புட் எஸ்பிபி கே யில் உள்ள சொகுசு அடக்ககத்தின் பத்தாவது மாடியில் இருந்து மூன்று வயதுடைய சிறுவன் தவறி விழுந்து மரணம் அடைந்துள்ளான் இவ்விவகாரம் குறித்து நேற்று பிற்பகல் மூன்று முப்பது மணியளவில் போலீசுக்கு தகவல் கிடைக்கப்பெற்றதாக செந்தூர் மாவட்ட போலீஸ் தலைவர் துணை ஆணையர் பேங்லாய் தெரிவித்தார் கோலாலம்பூர் பொது மருத்துவமனையைச் சேர்ந்த உதவி மருத்துவ பணியாளர் அங்கு வந்த சிறுவனை சோதனை செய்தபோது இந்த சம்பவ இடத்திலேயே அவன் மரணமுற்றதை உறுதிப்படுத்தினர் இதனிடையே போலீஸ் மேற்கொண்ட கட்ட விசாரணையில் அச்சிறுவனின் தாயார் முப்பத்தி இரண்டு வயதுடைய உள்நாட்டு பெண்மணி என்பதும் அறிய வந்துள்ளது மேலும் விபத்துக்கான காரணத்தை போலீஸ் கண்டறிந்து வருவதாக பேயங்லாய் தெரிவித்தார் வரலாறு பாடத்தில் கட்டாய தேர்ச்சி ரத்து செய்யும் அவசியத்தை ஆய்வு செய்யவில்லை எஸ்பிஎம் தேர்வில் முழுமையாக தேர்ச்சி பெறுவதற்கு வரலாறு பாடத்தில் கட்டாய தேர்ச்சி பெற்றிருக்க வேண்டும் என்பதை ரத்து செய்யும் அவசியத்தை ஆய்வு செய்ய கல்வி அமைச்சு விரும்பவில்லை இரண்டாயிரத்தி இருபத்தி ஒன்றாம் ஆண்டு எஸ்பிஎம் தேர்வில் வரலாறு மற்றும் தேசிய மொழி ஆகிய பாடங்களில் தோல்வியடைந்த மாணவர்களின் எண்ணிக்கை பனிரண்டு விழுக்காடாக உயர்ந்தாலும் கட்டாய தேர்ச்சியை ரத்து செய்யும் எண்ணம் தமது அமைச்சுக்கு இல்லை என்று அதன் அமைச்சர் டத்தோ டாக்டர் ராட்சிடன் தெரிவித்தார் மாறாக இப்பிரச்சினைக்கான காரணங்களை அமைச்சு ஆராய்வதோடு அதனை களைவதற்கான பொருத்தமான அணுகுமுறைகளை கண்டறிந்து வருவதாக அவர் கூறினார் நமது கல்வி முறையில் மாணவர்கள் வரலாறு பாடத்தில் தேர்ச்சி பெறுவதை உறுதி செய்தால் எதிர்காலத்தில் அப்பாடத்தில் தோல்வி அடையும் மாணவர்களின் எண்ணிக்கையும் குறைக்க முடியும் என்று தெரிவித்தார் கடந்த வாரம் அறிவிக்கப்பட்ட இரண்டாயிரத்தி இருபத்தி ஒன்றாம் ஆண்டு எஸ்பிஎம் தேர்வு முடிவில் மலாய் மற்றும் வரலாறு பாடத்தில் தேர்ச்சி பெறாததால் நாற்பத்தி ஐந்தாயிரத்து ஐநூற்று பதினான்கு மாணவர்கள் எஸ்பிஎம் சான்றிதழ் தகுதியற்றதாக கூறப்பட்டது விவசாயிகளை பாதிக்கும் பாட்டிலில் உள்ள சமையல் எண்ணிக்கான உதவித்தொகை அகற்றப்பட்டிருப்பது விவசாயிகளை பெரிதும் பாதிக்கும் என்று மலேசிய பயணீட்டாளர் சங்கங்களின் சம்மேளனமான பெம்கா தெரிவித்துள்ளது மலேசிய குடும்ப உதவித்தொகையான பிகே மற்றும் கூடுதல் தொகை வழங்கப்படுவதை தவிர்த்து விவசாயிகளுக்கு உதவ குறிப்பிட்ட சில வியூகத்தை அரசாங்கம் அடையாளம் காண வேண்டும் என்று பெம்கா தலைவர் முனைவர் என் மாரிமுத்து வேண்டுகோள் வைத்துள்ளார் நிதி உதவி செய்வதில் இடைத்தரகர்கள் தேவைப்படாமல் இருக்க இத்திட்டத்தில் ஈடுபட்டுள்ள அனைத்து விவசாயிகளுக்கும் உதவி வழங்கப்பட வேண்டும் என்றும் அவர் கேட்டுக் கொண்டார் மேலும் விவசாய நடவடிக்கைகளில் ஈடுபடுவோருக்கு விவசாய கூட்டுறவு அவசியம் என்பதால் அரசாங்கம் அதனை அதிகம் உருவாக்க வேண்டும் என்றும் மாரிமுத்து வலியுறுத்தினார் அத்தியாவசிய பொருட்களின் விலை உயர்வை அரசாங்கம் அறிவித்திருக்கும் வகையில் மலேசிய குடும்பங்களின் நல்வாழ்வை கருத்தில் கொண்டு அதற்கான நடவடிக்கைகளை முன்னெடுக்க வேண்டும் எனவும் அவர் கூறினார்